இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆம்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஆம்னி மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2016-5 அப்படின்னு இருக்காங்க. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா 8 சீட் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இது ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 42,447 கிலோமீட்டர் ஓடியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. என்எஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 30/3/2021 வரைக்கும் இருக்குது. டிபி அப்படின்ட்டுருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 70% நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஆம்னி மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2016-5 வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா 8 சீட் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஓனரில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 42,447 கிலோமீட்டர் ஓடியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. என்எஸ்ஆர் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 30/3/2021 வரைக்கும் இருக்குன்ட்ருக்காங்க. டிபி அப்படின்ட்டு இருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 70% நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.